போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய பிடித்த பணம் நிலுவைத் தொகை தான் கேட்குறாங்க. அவங்க ஊதிய உயர்வு கேட்கல. நீங்கள் என்னுடைய உழைப்பில் என்னுடைய ஊதியத்தில் ஒரு பிடித்த பணம் வச்சுருந்தேன், நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு தரணும்ன்ட்டு அதானே ஓய்வூதியம், என் காசை சேர்ந்து திருப்பி கொடுப்பேன். இது எத்தனை ஆண்டுகளாக கேட்குறாங்க? 7500 கோடி. அந்த காசு எங்கன்னு கேட்டால் பதில் சொல்லணும்ல. எங்கது எங்கே என் பணம் எங்க? நான் என் மகளுக்கு கடனை வாங்கி திருமணம் பண்ணேன், அந்த காசு வந்தானே கட்டி இது பண்ணிடலான்னு. என் மகளுக்கு இந்த என்னுடைய பிடித்த பணம் வரும், அது பென்ஷன் வரும், அதை வச்சுக்கிட்டு நான் திருமணம் பண்ணி வச்சலான்னு நினச்சேன். நான் கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து சாகிறதுக்கு ஒரு வீடை கட்டினேன், கடனை வாங்கி இந்த பணம் வரும் கடனை கட்டிடலான்ட்டு. அதெல்லாம் யார் மண்ணெளி போட்டது? யார் அரசு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள்ட்ட கடன் வாங்கிய கடனாளி. நீ 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிய போக்குவரத்து துறைக்கு, எத்தனை எவ்வளவு இழப்பு? 1 லட்சம் கோடிக்கிட்ட இழப்பு இருக்குல்ல, எப்படி வந்துச்சு இந்த இழப்புல? இந்த 1 லட்சம் கோடி கடனில் இந்த 7000 கோடி 7500 கோடியை கொடுக்க முடியாது அந்த தொழிலாளர்களுக்கு. நீங்கள் இன்னைக்கு பொங்கல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சாதாரண நேரத்தில் போராடும் போது நீ கவனம் இருக்கல, நீ கவனத்தில் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கலை. எத்தனை தடவை போராடினாங்க? இது தேவையில்லாத போராட்டம்னு நினைக்கிறீங்க? அவன் உரிமை போராட்டம். அவன் இழந்திருக்கான், அவனுடைய பணத்தை இழந்திருக்கான், அவனுடைய சம்பள தொகை இழந்திருக்கான். அப்புறம் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளோ பெரிய ஏமாற்று தங்கச்சி. அரசு வந்து மக்களை ஏமாத்திருச்சு, திருடிடுச்சு என் உழைப்பை. இப்போ இப்படி பார்க்கக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஐயா எடப்பாடி காலத்தில் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஐயா ஸ்டாலின் காலத்தில் 2022 நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இப்போ நடக்குது. எங்கே அந்த முதலீடு? எதில் முதலீடு செய்வீங்க? தொழிற்சாலை எங்கே தொடங்குவீங்க? எங்கே தொடங்குவீங்க? எங்கே தொடங்குவீங்க? நிலத்தில். யாரோட நிலம்? யாரோட நிலம்? எங்கள் அப்பம்ட்டு நிலமா இல்லை உங்கள் அப்பம்ட்டு நிலமா? யாரோட நிலம் யாருக்கு? அம்பானிக்கும் அதானிக்கும். அம்பானி சொல்றார், தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு நல்ல இடம். நாங்கள் இங்கே தானே ஏமாடிப்பு மக்கள், நாங்கள் தானே இருக்கோம். நிலத்தை கொடுப்போம், நிலத்தடி நிலை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம், தடையற்ற மின்சாரம், நீ உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக, 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை அதெல்லாம். அதனால அதானிக்கு அதானிக்கு அம்பானிக்கு பியூஷ் கோயல் வர்றாரு, தம்பி அண்ணாமலை சொல்றாரு 10 லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னு நாம சொல்வியில்ல. நீங்கள் இந்தியா வைக்கிறீங்க, இவர் இந்த மாநிலத்தை விற்கிறாரு, அதுக்கு உங்கள் 2 முதலாளி உங்கள் முதலாளிகளுக்கு எடுத்து கொடுக்குறாரு, அதுக்காக நீங்கள் வாழ்த்துக்கள், அருமையாக நடக்குது. ஏய் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ இந்த முதலீடை கொண்டு வந்துரு, முதலீடு செஞ்சு காட்டிடு, நான் இருக்கிற வரை நீ நடத்தி காட்டியிருப்பான். எந்த நிலத்தில் நடுவேன்பா? சும்மா அந்த வந்து பரந்தூரில் விமான நிலையத்தை மாதிரி வைக்கிறார், அங்கேயே 2 ஓடுதலம் தானே இருக்கு, ஓ மாதிரி இல்லையே, இங்கேயே 2 ஓடுதலம் இருக்குது, அதில் ஒன்று தான் ஓடுது, ஒன்று சும்மா பழுதடைஞ்சிருக்க, சீரமைக்கே உனக்கு துப்பு இல்லை. பறக்கிறதுக்கு ஒரு விமானம் இல்லை, மானங்கட கேட்குறேன். சொந்தமாக ஒரு ஃப்ளைட் வச்சுக்கா, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே ஒரு வண்டி தான் தங்கச்சி பறக்குது, இண்டிகோ. அதுவும் பாரதிய ஜனதா சேர்ந்த ஒரு சாமியாரோடது. என்ன சிரிக்கிறீங்க தங்கச்சி? உண்மைதான். எல்லாத்தையும் மொனாப்பொலியாக முடிச்சுட்டான், ஸ்பைஸ் செட்டு கிடையாது, எல்லாம் போச்சு, ஒரே ஒரு வண்டி. அவன் சொல்கிறதான் ரேட்டு கொடுக்கறதுக்கு, அவன் சொல்கிற காசு கொடுக்கணும், அவன் பறக்கிற நேரத்துக்கு பறக்கணும். உனக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் இருக்கிற துறைமுகத்தில் வேலை இல்லை, அப்புறம் எதுக்கு 6011 ஏக்கரில் துறைமுகம் இருக்கிற மீனும் பக்கத்தில் பறக்க வண்டி இல்லை, அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கரில் ஏன்னா அடங்க மாட்டீங்களா நீங்கள்? இருக்கிற கோயம்பேடு மார்க் பேருந்து நிலையத்தில் அண்ணன் கேட்குறது, ஒரு பயணி வீதியிலன்னு இது வசதி பார்த்தலைன்னு போராடினது நீங்கள் கேட்டீங்களா? இப்போ என்ன ஜாம் இருக்குது? பண்பட்டு ஜாமா? இப்போ என்ன ஜாம் இருக்குது? இறங்கினவொன்னே அந்த கீழே கிளம்பாக்கத்துலேருந்து இறங்கினவொன்னே சென்னைக்குள்ள 40 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து நீங்கள் வர 2000 ரூபா தானிக்கு மட்டும், ஆட்டோவுக்கு மட்டும் அங்கேருந்து தலைச்சுமையாக பெட்டியத்துக்கிட்டு நான் வர்றது அதுங்கச்சி. நான் ராம்நாதன் சிவகங்கையில் பரம்புலேருந்து வண்டி ஏறிட்டேன், அங்கே இறக்கி விட்டேன், இங்கே எப்படி வர்றது சென்னைக்குள்ளே? தலைநகரில் ஒரு பேருந்து நிலையில் தங்கச்சி, இது மாதிரி ஒரு தலை உணிவு கேவலம், ஒரு அவமானம் இருக்கா உனக்கு? என்ன பிரச்சனை இந்த இடம்? என்ன உறுத்தி என்ன பிரச்சனை உனக்கு? படிக்கிற பள்ளிக்கூடம் எழுதிக்கிறதுக்கு சொல்லும் இல்லை, கேவலமாக இருக்குது. ஒருத்தன் போட்டிருக்கான், சமாதி 5 நட்சத்திர விடுதி போல், பள்ளிக்கூடம் சுடுகாடு போல, அப்படிதான் இருக்குது. அது அதிகாரத்திமுறையும் பணத்திமுறையும் எதில் அதிக கமிஷன் வரும், காசு கிடைக்கும்னு போடுறது. இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு நீங்கள் செலவழித்த காசு எவ்வளவு? 100 கோடி.
ஆனால் இந்த போக்குவரத்து தொழிலர் காசு இருக்காது. மருத்துவருக்கு அரசு மருத்துவருக்கு ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது. ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த அந்த ஒப்பந்த அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியாது. அவங்க சொல்கிறாங்களா சம வேலை சம நேரம் ஒரே சம ஊதியத்தை கொடுன்னு கேட்குறாங்களா, அதை ஊற்றி உயர்த்தி கொடுக்க முடியாதா? எங்கள் திரைப்படத்துறையில் கேட்டாங்களா தங்கச்சி 500 கோடியில் நாங்கள் திரைப்பட நகர் கட்டித்தாங்கன்னு கேட்டாங்களா? சொல்லுது கட்டித்தாங்கன்னு கேட்டாங்களா? ஏற்கனவே ஜெயலலிதா கட்டினது சேஜே ஃபிலிம். நான் கேட்குறது பதில் சொல்லு, ஜேஜே ஃபிலிம் சிட்டி எங்க தங்கச்சி? படப்பிடிப்பு தளங்களை ஏவிஎம்ல இருந்து பிரசாத்ல இருந்து எல்லா வாயிலும் தான் மூடிட்டு போயிட்டாங்க தங்கச்சி. திருப்பி நான் 500 ஏக்கர்ல கட்டி அதுலேயும் உங்கள் அப்பா பேரை வைப்பேன், அதானே? இந்த வந்து பெரிய கொடுமை தங்கச்சி. அதை வந்து அந்த நிர்வாகம் ஒத்துக்கிறல, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டேது. காவல்துறை முழுக்க அந்த நிர்வாகம் அந்த பள்ளி நிர்வாகத்தோட ஒத்து இது பண்ணிக்கிட்டு நம்ம பிள்ளைகள் அந்த எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள ஊர் மக்கள் மேலே வழக்க போட்டு மிரட்டுது. 5000 ரூபாய்க்கு ஒரு உயிர் நல்லா படிக்கிற ஒரு பிள்ளையை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க. அப்போ கல்வி வியாபாரமாக இருக்கிறதுனால வர்ற அந்த பிரச்சனை எவ்வளவுன்னு நீங்கள் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. பணம் கட்டாதனால எல்லா மாணவர்களுக்கு முன்னாடி அவர் அசிங்கமாக பேசுனதுனால அந்த பிள்ளை அவமானம் தாங்காமல் போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இந்த நாட்டில். ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க கல்விக்கு நாங்கள் முன்னுரிமை எடுக்கிறோம், எல்லாரையும் படிக்க வைக்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், நாங்கள் தான் படிக்க வச்சோன்றீங்க வெக்கம் இல்லாமல். படிக்க வேண்டிய வயசில் ஒரு பிள்ளை காசு கட்ட முடியாமல் சாகுறான்னா இது மாதிரி ஒரு கொடுமை எங்கே இருக்கு? கல்வி மானோட உரிமையாக இல்லையா தங்கச்சி? கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக இல்லையா தங்கச்சி? அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமையாக இல்லையா? எதுக்கு தனியார் முதலாளிகள்கிட்ட தார வரத்து கொடுத்த அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை எதுக்கு தனியார்கிட்ட கொடுத்த? அப்போல்லாம் முதலாளியார் மருந்தும் வந்தாங்க, இப்போ மருத்துவமாக வந்தாங்க, இப்போ கேன்சரா கண் மருத்துவமாக எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது அப்போ? இப்போ இங்கே வந்து 250 கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டினீங்களா? இந்த அரசு மருத்துவமனைக்கு பேர், இந்த அரசு மருத்துவமனை இருக்கு ராஜீவ்காந்தி பேரில் இருக்குல்ல, இந்த மருத்துவமனையில் இல்லாத சிறப்பு அங்கே என்ன தங்கச்சி இருக்கு? இல்லை என்ன இருக்குன்னு சொல்லு. இந்த 250 கோடியை போட்டு இங்கே இருக்கிற மருத்துவர் சரியாக இருக்கிறான், மருத்துவ கட்டம் சரியாக இருக்குது, தரம் உயர்த்தினா மாத்திரை மருந்து மற்ற வசதிகளை பெருக்கினா தானே சரியாக இருக்கும். இதை விட்டு அங்கே போய் 250 கோடி கட்டி அங்கே, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நோயாளி வந்தால் காவேரியில் படிப்பீங்களா? நீங்கள் கட்டின அந்த பல்நோக்கு மருத்துவமனையில் படிப்பீங்களா தங்கச்சி? எங்கே படிப்பீங்க? அங்கே எத்தனை நோயாளி படுத்திருக்கான் வாங்க, இப்படியே போவோம் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு. எத்தனை மருத்துவர் அங்கே நிரப்பப்பட்டிருக்கு? அது பேரே இருக்காது இன்னும் 2-3 வருஷத்துல. ஏன் நிலத்தில் இருக்கு ராஜீவ்காந்திக்கு சிலையும் பேரும்? டெல்லியில் எங்கள் தாத்தா காமராஜ் பேரில், முத்துராமலிங்க தேவர் பேரில், அயோத்தியாசர் பேரில், ஜீவானந்தன் பேரில், சிங்காரவேலர் பேரில், வாபுசி கப்பலோட்டி என் தாத்தா பாட்டனார் வாபுசி பேரில் ஏதா வை வை பாப்போ. சுபாஷ் சந்திர போஸுக்கு என் தெருவில் சிலை இல்லாத தெரு இருக்கா தங்கச்சி? சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு ஒன்றாந்து சேர்த்த என் தாத்தா முத்துராமலிங்க தேருக்கு மேற்குவங்கத்தில் சிலை இருக்கா தங்கச்சி? நாங்கள் என்னடா ஒரு கேனப்பை மக்கனே நினச்சிக்கிட்டு எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு அலையிறீங்க. திராவிடம் என்பதே திருட்டு தான் நினைச்சிருக்கேன். தொல்காப்பிய பூங்கான்னு எழுதி இவர் தான் தொல்காப்பியர் நினைச்சிருக்கான். மார்க்சியங்கார்க்கியின் தாயை வந்து கலைஞரின் தாயின் எழுதினாரா இல்லையா? படிச்சிருப்பீங்க. தாய் எழுதுனது யாரு? கலைஞரின் தாயின்னு வந்ததுன்னா நீ என்ன நினைப்ப? இப்போ எதுக்கு நீங்கள் பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறதுனா கருணாநிதி தான் இருக்கு. நான் போயிடுவேன், எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, எப்படிப்பட்டாலும் எவ்வளவு துரோகத்தை என் இனத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்காருன்னு. நான் என்ன வேண்டுறேன்னா எல்லா இடத்துலையும் திரும்ப தேசமில்ல உங்கள் செல அவர் செல அவர் பேரா வைங்க, அப்போ தான் எனக்கு வெறி அடங்காமல் அவர் செஞ்ச துரோகம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வெறி வரும். எங்களுக்கு சோர்ந்துருமில்ல இல்லைன்னா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. அப்போ இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா பெரியார் அண்ணாலாம் சும்மா பேச்சுக்கு. நேரு குடும்பம், நேரு சுந்தரம், நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அப்படியே வர்ற மாதிரி இது. கருணாநிதி தான் அதை செஞ்சிருக்காரு ஒரு கடையே. கருணாநிதி தான் பொறுக்கிறான், கருணாநிதி தான் பொறுக்கிறான், கருணாநிதி தான் பொறுக்கிறான். அதான் நவீன தமிழகத்தை உருவாக்கின சிற்பி. ஒரு சுப்பியை கூட ஒழிச்சு போட கிடையாது. சுப்பின்னு தெரியுமில்ல, அடுப்பெறிக்கிற விறகு எங்கூரில் சுப்பி, அதை கூட ஒன்றும் உருப்படியாக செய்ய கிடையாது. அது சீர்ப்பி. இப்படி கட்டமைச்சவொடனே ஒரு தலைமுறை நான் போயிடுவேன், என் பையன் அதுக்கு பின்னாடி வர்றவங்களாம் அவர் தான் பொறுக்க எல்லாம். என்னடா அப்படின்னா உதயநிதி இன்பநிதி அது கடைசியாக துன்பதி நிலை போய் நினைக்கும்.
கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவர்கள்லாம் கீழே வருவான். வீதியில் நின்று கத்துற ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன், அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன். அது நடக்குதா இல்லையான்பார், நடக்குதா இல்லையான்பார்.